ஞானம் என்று முன்னே பாடும் இயேசுவே என் தலைவன் என்று எங்கும் எடுத்து கூறும் எந்த இதய கானம் ஜெபிப்பதற்காக இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கு மத்தியில் நான் வரது வந்து முதல் தடவை. நான் நிறைய கேள்வி கேட்பேன். அப்படி கேள்வி கேட்கறதுனால என் மேல கோவப்படக்கூடாது. நான் கேள்வி கேட்கறது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேள்வி கேட்கறது இல்லை. நான் ஏன் கேள்வி கேட்க அப்படின்னா, கேள்வி கேட்கும்போது நீங்க இன்னும் அதிகமா படிப்பீங்க அப்படின்றதுக்காக நான் கேள்வி கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இயேசு சொன்னார், நீங்கள் என்னுடைய வார்த்தைக்குள் நிலைத்திருக்கும் போது அப்பொழுது நீங்க உண்மையை தெரிஞ்சுக்குவீங்க, சத்தியத்தை தெரிஞ்சுக்குவீங்க. அப்பொழுது போதகர் உங்களை விடுதலை ஆக்குவார். போதகர் விடுதலை ஆக்குவார்னு சொல்லியிருக்காரா? உண்மை, சத்தியம், ஆண்டவரோட வார்த்தை, அதுதான் உங்களை விடுதலை ஆக்கும் சொல்லியிருக்காரு. இங்கிருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, போதிக்கிறவங்க கிடையாது, உண்மையை மட்டும்தான். போதிக்கிறவங்களோட வேலை என்ன அப்படின்னா, உங்களுக்கு உண்மையை கொடுக்கறது தான் அவங்களோட வேலை.
உங்களுக்கு அந்த உண்மை புரிஞ்சது அப்படினா அந்த உண்மையை நீங்க செயல்படுத்தும்போது உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறிடும். ஹல்லேலூயா. என்னுடைய சாட்சியை கொஞ்சம் நான் பகிர்ந்துக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம இறைவார்த்தைக்குள்ள போய் இறைவார்த்தை படிக்கலாம். நான் பிறந்தது ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில், ஆனால் நான் கிறிஸ்தவனாக இருந்ததே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து ஆலயத்துக்கு போன விருப்பமே கிடையாது, எனக்கு ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். ஏன்னா அப்போ என்னோட வாழ்க்கை எப்படி இருந்ததுனா உலக பிரகாரமான வாழ்க்கையாக இருந்துச்சு. ஆனால் கடவுள் நல்லவங்களுக்கும் தீமையாவுக்கும் ரெண்டு பேர் மேலேயும் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். கடவுள் அன்பானவர், அவர் அன்புக்குரியவர், அவர் வந்து வெறுப்பவர் அல்ல. என்னுடைய மோசமான வாழ்க்கை, நான் ஒரு மோசமான வாழ்க்கையில் இருந்த போதும் கடவுளுடைய அன்பு என்னோட வாழ்க்கையில் இருந்துச்சு. ரொம்ப சிறு வயதுல இருந்தே நான் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். கடவுள் என்ன ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. நாங்க வந்து வைரம் செய்யற டூல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தோம். 7 ஃபேக்டரி வச்சிருந்தோம். நிறைய பணம் இருந்துச்சு. பணம் நிறைய இருக்கும்போது என்ன ஆகும், நண்பர்களும் நிறைய இருந்தாங்க. இங்க நடக்குமா? நான் பாம்பேல இருந்து வந்திருக்கிறேன். அங்க வந்து பணம் அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும், நண்பர்களும் அதிகமா இருப்பாங்க. சிஸ்டருக்கு தெரியாது, ஏன்னா அவங்க ரொம்ப வேற ஒரு இதுல இருந்து வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. என்னோட வாழ்க்கை வந்து கிளப்ஸ்ல இருந்துச்சு. என்னோட வாழ்க்கை வந்து சண்டை போடுறதுல இருந்தது. இந்த இந்த நாட்கள் எல்லாமே நான் பலவித விளையாட்டுகள் விளையாட்டுக்கு வந்து நான் அடிமையா இருந்தேன். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா பிஸ்னஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா தோல்வி வர ஆரம்பிச்சது. ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். ஒரு கட்டத்தில் எனக்கு தங்குறதுக்கு வீடு கூட இல்லாத ஒரு நிலைமை வந்துச்சு. சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாத ஒரு நிலை. என்னுடைய மனைவி, ரெண்டு பிள்ளைங்க, Praise the Lord. இப்படி நம்ம வாழ்க்கையும் இருக்கும். நம்ம வாழ்க்கையில நிறைய சத்தம் வந்துட்டே இருக்கும். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது கண்டிப்பா ஒரு தொந்தரவு வரதான் செய்யும். கடவுள் வந்து உங்க வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது அப்படி சொல்லல. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நான் ஒரு கட்டத்தில் மன சோர்வான ஒரு நிலைமைக்கு, டிப்ரெஷனுக்கு வந்து சேர்ந்துட்டேன். எனக்கு என்னுடைய பேரே தெரியல, என்னுடைய மனைவி யாருன்னு எனக்கு தெரியல, என்னுடைய பிள்ளைங்க யாருன்னு எனக்கு தெரியல. நான் வந்து என் மனநிலை இல்லாத ஒரு நிலையில வந்துட்டேன். திடீர்னு நான் யாரையாவது தாக்குவேன், மனைவியை நான் துரத்துவேன். நான் ஒரு மிருகம் மாதிரி ஆயிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு லேடி, ஒரு பெண்மணி எங்க வீட்டுக்கு வந்தாங்க. என்னோட மனைவியிடம் சொன்னாங்க, எனக்கு ஒரு இடம் தெரியும், அந்த இடத்துக்கு உங்களுடைய கணவரை நீங்க கூட்டிட்டு வரலாம். அந்த இடத்துக்கு உங்க கணவர் கூட்டு வரும்போது உங்க கணவர் முற்றிலுமா குணமாயிருவாங்க. அப்போ என்னோட மனைவி சொன்னாங்க, என்னால் அவங்களை கூட்டிட்டு வர முடியாது. அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அவங்களுக்கு அந்த பெண்மணிக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்க வீட்டில் வச்சு அவங்கள பூட்டிட்டு இவங்க வீட்டுக்கு வந்து இவங்களை வந்து அந்த தியான இல்லத்துக்கு இவங்களை வந்து கூட்டிட்டு போறாங்க.
அந்த தியான இல்லத்துக்குள்ள நான் உள்ள போகும்போது ஒரு அரை மணி நேரத்துல அங்க இருக்கிற எல்லாரையும் நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த தியான இல்லத்துலேருந்து வெளியில் தூக்கி போட்டாங்க. நான் நினைக்கிறேன் இங்கே இருக்க யாரையும் வந்து ஒரு தியான இல்லத்துலேருந்து தூக்கி வெளியில் போடல. அரை மணி நேரத்தில் அந்த கேட்லேருந்து என்ன தூக்கி வெளியில் போட்டாங்க. இப்போ என்னுடைய மனைவிக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு நபர் அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நபர் சொன்னாங்க, உங்களுடைய கணவரை கூட்டிட்டு போறதுக்கு இன்னொரு இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எனக்கு நண்பரா மாறினாங்க. அன்போடு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டருக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. நான் ஒரு குழந்தை மாதிரி அவங்க பின்னாடி போனேன். அங்க இன்னொரு இடத்துக்கு போனேன். அங்க வந்து திருப்பலி நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு உள்ள போறதுக்கு விருப்பமே கிடையாது. அங்க இன்னொரு ஒரு நபர் வந்து என்னை வந்து கட்டி பிடிச்சாங்க. உள்ள கூட்டிட்டு போனாங்க. அங்க ஒரு சேர்ல உட்கார வச்சாங்க. அந்த காலத்துல எனக்கு ரொம்ப கோபம் வரும்போது நான் அடுத்தவங்கள கடிப்பேன். எந்த அளவுக்கு கடிப்பேன்னா அவங்கக்கிட்ட ரத்தம் வர அளவுக்கு கடிப்பேன். கவலைப்படாதீங்க, இப்போ நான் கடிக்க மாட்டேன். அது வந்து முந்தி அவங்க பயத்தோட பாக்குறாங்க. அது வந்து கடந்த கால வாழ்க்கை. எனக்கு ஒரு சேர் கொடுத்த உடனே அந்த சேர்ல உட்கார்ந்த உடனே என்னால அந்த சேர்ல இருந்து எந்திரிக்க முடியல. அந்த நபர் என் மேல ஜெபிச்சாரு. நான் நல்லா ஆனதுக்கு அப்புறம் அந்த நபர் கிட்ட நான் கேட்டேன், அப்படி என்னதான் பண்ணீங்க நான் அந்த சேர்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த சேர்ல இருந்து என்னால எந்திரிக்க முடியல. Because he looks like an animal. And the Holy Spirit said, I'm with you. Go and hug him and love him. And that's when I came. And when I saw you in that condition, I made you sit on the chair and said, Holy Spirit, in the name of Jesus, I seal him with the blood of Jesus. This man shall not get up from this chair. And that's why I could not get up from the chair. Because I was stuck to the chair with the blood of Jesus. Can we give the Lord a big hand? அந்த நபர் வந்து இவங்க வந்து நல்லா ஆனதுக்கப்புறம் அந்த நபர்கிட்ட கேட்டாங்க, அப்படி என்ன பண்ணீங்க நான் அந்த சேர்லேயே உட்காந்துருந்தேன் என்னால் அந்த சேர்லேருந்து எந்திக்க முடியல அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் உங்களை பார்க்கும்போது நான் பரிசுத்த ஆவியானவர்ட்ட ஜெபித்தேன். ஆண்டவரே, இவருக்குள்ள எத்தனையோ சாத்தானுடைய வல்லமை தான் உள்ள என்னால் பார்க்க முடியுது. இவன் ஒரு மிருக மாதிரி இருக்காரு. இவரை போய் நான் தொட்டேன்னா அவர் என்னை தாக்குவார் அப்படின்னு சொல்லும்போது ஆவியானவர் அவர்கிட்ட சொன்னார், இல்லை நீ போய் அவரை அரவணை அப்படின்னு சொன்னார். அப்படி போய் அவரை அரவணைக்கும் போது அரவணைச்சு அந்த சேர்ல உட்காரும்போது அவர் ஆண்டவர்ட்ட வேண்டினார், பரிசுத்த ஆவியானவர்ட்ட ஜெபிச்சாரு, இந்த சேர்ல இருந்து அவர் எந்திக்க கூடாது அப்படின்னு. உங்களுடைய ரத்தத்தினால இந்த இடத்த நான் மூடுறேன், அவர் இந்த இடத்துல உம்முடைய அபிஷேகத்தினா உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு நான் ஜெபிச்சேன். அப்படி ஜெபிக்கும் போது அவர் ஜெபிச்சதுனால அந்த சேர்ல இவங்க உட்கார்ந்தாங்களே தவிர அந்த சேர்ல இருந்து இவங்களால எந்திரிக்கவே முடியல. இதுக்கு ஆண்டவர் கை கரங்களை தட்டுவோமா? So the priest finished the Eucharist. அப்ப அங்க தந்தை அந்த ஃாதர் வந்து பூசை முடிஞ்சதுக்கு அப்புறம் and he came to pray. ஏமேல ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. At that time I was screaming on top of my voice giving him all the bad words. அப்ப வந்து நான் நிறைய கெட்ட வார்த்தைகளோட ரொம்ப கோபமா கத்திட்டு இருந்தேன். So the priest did not get angry. ஆனாலும் அந்த ஃாதருக்கு அந்த பிரீஸ்டுக்கு என் மேல கோவம் வரல. Even though I was abusing him. நான் அவர் வந்து ரொம்ப அசிங்கமான கேவலமான வார்த்தை திட்டினானே அவர் கோவப்படல. He prayed over me. அவர் என் மேல ஜெபிச்சாரு. And told my wife take him home. என்னோட மனைவி கிட்ட சொன்னாங்க, இவங்க வீட்டுக்கு கூட்டி போங்க அப்படினு. He has been set free. அவர் முழுமையாக குணப்பட்டுட்டார் அப்படி சொன்னாங்க. At that time I used to keep on shaking my head this way. அந்த மாதிரி நேரத்துல என்ன ஆகும்னா நான் தலைய வந்து நான் வந்து ஆட்டிட்டே இருப்பேன். When he said he is set free. அவர் எப்போ நீ முழுமையாக விடுதலை ஆயிட்ட அப்படி சொன்னாரோ. My head that was turning round and round. அவர் விடுதலை ஆயிட்ட சொன்னாரு. ஆனா நீ என் தலைய சுத்திட்டே இருந்துச்சு. Did not stop. அது நிக்கவே இல்ல. I said did not stop. அது நிக்கவே இல்ல.
I said, did not stop. அந்த தலை நிக்கவே இல்ல. It was still continuously going. அவர் அப்படி ஜெபிச்சதுக்கு அப்புறமும் என் தலை ஆடிட்டே தான் இருந்துச்சு. But he said free. ஆனா அவர் என்ன சொன்னா தெரியுமா? இவர் விடுதலை ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. My wife had a choice. இப்போ என்னோட மனைவிக்கு ஒரு தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு இருக்கு. She could believe the words coming out of the priest's mouth. அந்த priest and அந்த father என்ன சொன்னாங்களோ அத நம்பலாம். Or she could believe her eyes that showed that her husband is not yet set free. அப்படி இல்லட்னா தன்னோட கண்கள் என்ன சொல்லுதோ என்னோட கணவர் இன்னும் குணமாகல அப்படின்றதையும் நம்பலாம். But she chose to believe the priest. ஆனா அந்த குருவானவர் என்ன சொன்னாரோ அத நம்புறதுக்கு என்னோட மனைவி தேர்ந்தெடுத்தாங்க. Hallelujah. 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 So when we were coming back home, நாங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது she was touching me and saying you are set free. அப்ப என்னோட மனைவி என்ன தொட்டு சொன்னாங்க நீ முழுமையா விடுதலை அடைஞ்சிட்டீங்க அப்படினு. The next day morning when I got up, நான் அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும்போது the head is still turning. என் தலை இன்னும் சுத்திட்டு தான் இருக்குது. But she is saying you are looking better than yesterday. You are set free. ஆனா என்னோட மனைவி சொன்னாங்க நேத்தோட இன்னைக்கு நல்லா இருக்கீங்க. நீங்க வந்து முற்றிலும் விடுதலை இருக்கீங்க அப்படினு சொன்னாங்க. So the priest told her to bring here for 9 days of divine mercy prayer. அப்ப அந்த குருவானவர் வந்து 9 நாள் divine mercy prayer-க்கு வந்து நீங்க உங்க கணவரை கூட்டிட்டு வாங்க அப்படினு சொல்லிருந்தாங்க. So by the 5th-6th day my head turning had stopped. அஞ்சாவது ஆறாவது நாள் என் தலை சுத்துறது நின்னுடுச்சு. By the 9th day I was back to normal. 9th நாள் நான் சகஜமா ஆயிட்டேன். Praise the Lord. Praise the Lord. And my journey with Jesus began. அப்பலிருந்து என்னுடைய இயேசுவோட என்னுடைய அந்த பணி அந்த அந்த வாழ்க்கை வந்து தொடங்க ஆரம்பிச்சது. So 33 years of my life without Jesus. 33 வருஷம் இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை. And on the age of 33 the Lord I had an encounter with Jesus. 31வது வயசுல நான் கிறிஸ்துவோட நான் கிறிஸ்துவனா சந்திக்கிறேன். So I received Jesus when I had nothing. என்கிட்ட எதுவுமே இல்லாத போது நான் இயேசு கிறிஸ்து சந்திச்சேன். So I started my journey with nothing. எதுவுமே இல்லாம தான் என்னோட பயணத்தை நான் தொடங்கினேன். And I opened the Bible and began to read. நான் பைபிளை திறந்து அதை வாசிக்க ஆரம்பிச்சேன். And I understood nothing. ஆனா எனக்கு அந்த பைபிள்ல இருந்து எதுவுமே புரியல. I would sit in the room and cry and say I know nothing. நான் ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்து எனக்கு எதுவுமே தெரியலையே எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின நான் அழ ஆரம்பிச்சேன். And during that crying அப்படி அழும்போது the Lord gave me the gift to understand the Bible. கடவுள் எனக்கு அந்த இறை வார்த்தையை புரிஞ்சிக்கிற அந்த வல்லமை எனக்கு கொடுத்தாரு. And I got addicted to the word of God. அந்த இறை வார்த்தைக்கு நான் அடிமையான that I would read for 15 hours to 17 hours the Bible. நான் 15 மணி நேரம் 17 மணி நேரம் பைபிளோட இருப்பேன். Bible became my best friend. பைபிள் என்னோட ரொம்ப நெருங்கின நண்பன் ஆயிட்டு. And I just began to follow what the instructions in the Bible said. பைபிள்ல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குதோ என்னெல்லாம் பண்ணணும் விதிமுறைகள் இருக்கோ அதெல்லாத்தையும் நான் கடைபிடிக்க ஆரம்பிச்சேன். For the first time I went and found a job for myself. முதல்ல நான் எனக்குன்னு ஒரு வேலையை போய் தேடிக்கிட்டேன். I worked for 8 months. Na 8 maadham anga na vela senjen. Started my business again. Na thirumbi enoda business aarambichen. And God's blessing just multiplied. Kadavulodiya aashirvaadam appadi peruga aarambichathu. And it multiplied so much that 8 years back the Lord asked me to close down my factory and follow him full time, and from last 8 years I'm full time doing God's work. எட்டு அது எந்த அளவுக்கு பெருகுச்சு அப்படின்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்னுடைய ஃபேக்ட்ரியை மூட சொல்லி முழு நேர ஊழியத்துக்கு வர சொன்னாரு. அதே மாதிரி நான் என்னுடைய ஃபேக்ட்ரியை மூடி இப்போ நான் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 So what I'm going to explain today from the word of God is going to bless you. இன்னைக்கு இறை வார்த்தையிலிருந்து நான் என்ன சொல்லி கொடுக்க போறனோ அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போகுது. So please forgive me when I ask questions to you. நான் உங்களுக்கு கேள்வி கேட்கும்போது தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. I repeat again, the questions are not asked to see how much knowledge you got. The questions are asked for all of us including me to study and learn from God. இந்த கேள்விகளை நான் ஏன் கேக்குறேனா உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படின உங்களை சோதிக்கிறதுக்காக நான் கேட்க போறது இல்ல. நான் கேள்வி கேக்குறது ஏன் அப்படினா நம்ம படிக்கணும்ன்றதுக்காக தான். என்னையும் கூட நானும் சேர்ந்து தான் உங்களோட ஆண்டவர் வார்த்தை படிக்க போறேன். Is that clear? புரியதா? Hello, is that clear? Purida. Good. So how many of you believe that your future is in God's hand? Lift your hands up please. எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கை கடவுளுடைய கரத்துல தான் இருக்குது அப்படி நம்புறீங்க? Very good. Now I've got some bad news for you. உங்க எல்லாருக்கும் ஒரு கெட்ட செய்தி வச்சிருக்கேன். All those who lifted your hands. யார் யாரெல்லாம் கரங்களை தூக்குனீங்களோ I want you to see what the Bible has to say. பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. Okay.
See, before you open the Bible, நீங்க பைபிள் தரக்கு முன்னாடி, in my life, I would never play a game called housey. Na housing அப்படிங்கற விளையாட்டை விளையாடவே மாட்டேன் என்னோட வாழ்க்கையில. Housey is a game where there are numbers, one person will call and then you, if you got a number on the ticket, you tick it, and if you are the first person to get all the 15 numbers, you get a prize. So it's a game of luck. I like to play a game of skill. I might not win the game, but I can go home, practice, and master that game and come back victorious, right? But when it is a luck game, there is no skill. Christianity is not a game of luck. It's a relationship with God where God teaches you how to be victorious using His instructions. Every day of your life, you can walk in victory all the time. Victory. Hallelujah. And the house அப்படி விளையாட்டு இருக்கலையா, அந்த விளையாட்டு எப்படிப்பட்ட விளையாட்டுனா, யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அந்த நம்பர் யாருக்கு வருதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க, எல்லாராலையும் ஜெயிக்க முடியாது. ஆனா சில விளையாட்டு இருக்கும், அது வந்து அதிர்ஷ்டத்தை பொறுத்து கிடையாது, அது வந்து திறமையை பொறுத்து இருக்கும் இல்லையா. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கையும். நம்ம அதிர்ஷ்டத்துல யாரோ அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால கடவுளுடைய ஆசை நம்ம கிடைக்க போறது கிடையாது. இறை வார்த்தை எல்லாருக்குமே ஒண்ணுதான், அது யாருனாலும் படிக்கலாம். அது ஒரு உறவு, ஆண்டவர் கூட இருக்கிற ஒரு உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையும் ஏதோ அதிர்ஷ்டமான வாழ்க்கை கிடையாது, அது யாருனாலும் மறுபடியும் இறை வார்த்தையை பயிற்சி பண்ணும் பொழுது அந்த ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற வெற்றியை நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளால உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொடுக்கறது தான்